அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11வது நாள், செடி நல்லா வந்திருக்கு, களைச்செடியெலாம் அதிகமாக வந்திருக்கு. எப்படியும் திங்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாளில் களை வெட்ட போகிறேன், களையெல்லாம் எடுக்க போகிறேன். அது களை எடுத்துகிட்டு தண்ணி பாச போகிறேன். தண்ணி பாசும்போது அந்த இலைய தண்ணியில் போட்டு ஊற வச்ச தண்ணியை ஊற்ற போகிறேன். இன்றைக்கி இயற்கை விவசாயம் பண்ணுறதால நமக்கு என்னென்ன லாபம், மொத்தமாக அது மூலிமா என்னென்ன லாபம்னு பார்த்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நோய் வருவது தடுக்கப்படும், சாப்பிடும்போது மனசுக்கு திருப்தி உண்டாகும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி திருப்தி உண்டாகும், அப்படி இல்லைன்னா ஏன் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். மாரடைப்பு, புற்றுநோய், சில கட்டிகள் வரும், ஒரு சில கர்ப்பப்பையில் கட்டி உடம்புல கொப்பளங்கள்லாம் வரும், இதெல்லாம் குறையும். ஆனால் அந்த இயற்கை உணவு வந்து எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும். பழங்கள், காய்கள், கிழங்குகள், கீரைகள், தானிய வகை உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்ணும். வெறும் அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டு இயற்கை உணவுன்னு சொல்லக்கூடாது, எல்லா வகையான இயற்கை உணவுகளையும் சாப்பிட்ணும். இயற்கை உணவுகளை வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், அதனால் உங்களுக்கு எரிபொருள் செலவு மிச்சமாகும். வரவுல எரிபொருள் தந்தாலும் சரி, கேஸில் பற்ற வைக்க தந்தாலும் சரி, உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் எந்த பொருளாக இருந்தாலும். இப்போ வந்து நீங்கள் ஒரு நிலத்துக்கு தண்ணி பாசுறீங்கன்னா, அந்த தண்ணி பாசு ஒரு இன்றைக்கி தண்ணி பாசிட்டிங்கன்னா, ரசாயன உரம் போட்டாக ஒரு 3 நாள் அந்த ஈரத்தன்மை இருக்குதுன்னா, இதில் ஒரு 5 நாள் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி பாசுகிற உழைப்பு வந்து குறையும், அடிக்கடி தண்ணி பாசுகிற அந்த உழைப்பு வந்து குறையும். நீங்கள் வெளியில் போயிட்டு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ வாங்கிட்டு வருவீங்க, அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் வெளியில் போகும். அதாவது பன்னாட்டு கம்பெனிகளுக்கோ அல்லது நகரத்துக்கு அவங்க கடை வச்சுருப்பாங்க, அந்த வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு, வண்டி வாடகை, கூலி வாடகை எல்லாமே அதில் போயிடும். ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு செலவு ஆகும், அதில் ஒரு 50%, ஒரு 3/4 செலவாகும். அது எப்படின்னா, உடல் உழைப்பு இருக்கணும். முக்கியமாக நிலம் வந்து அந்த இருக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த நிலம் வந்து இயற்கை வழியில் பண்ணும்போது ரொம்ப மென்மையாக இருக்கும். இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லா பூ மாதிரி இருக்கும், பூனால் நல்லா மென்மையாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் களை வெட்டும்போதோ அல்லது ஈஸியாக களை வெட்டிடுவாங்க, சுலபமாக களை வெட்டிடுவாங்க. அதே மாதிரி பூமி வந்து குளிர்ச்சி அடையும். நீங்கள் அந்த இடத்துக்கு, இயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அந்த நிலத்துக்கு நடுவில் ஒரு வெயில் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு நின்றீங்கன்னா, அந்த இடம் வந்து குளுமையாக இருக்கும், நல்லா அந்த வெப்பத்தன்மைலாம் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு. அதே ஒரு ரசாயன உரம் போட்ட இடத்துல போய் நீங்கள் நிலத்தில் நின்றீங்கன்னா அனல் வீசும். அப்படியே இந்த சுற்றுச்சூழல் வந்து அந்த வெப்பத்தன்மையை வந்து உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். நான் வந்து நெல் பயிர் வைக்கும்போது 1-1.5 நாள் தான் தண்ணி பாசுவேன், ஆனால் ரசாயன உரம் போட்டால் தினைக்கும் தண்ணி பாசணும். இந்த ஒற்றை நாடு நடவு முறை மாதிரி நான் செஞ்சேன், சாலை நடவுன்னு செஞ்சேன். அதனால் வந்து அந்த தண்ணி செலவு வந்து உங்களுக்கு குறையும், ரொம்ப சிக்கனமாக இருக்கும் தண்ணி பாசத்துக்கு. உலகம் வந்து வெப்பமயமாதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா, நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா அந்த வெப்பமயம் வந்து உங்களுக்கு தடுக்கப்படும், பூமி வந்து பழைய நிலைமைக்கு குளிர்ச்சி அடையும். நீங்கள் நாட்டு ரகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அதில் நீங்கள் விதை எடுத்துக்கலாம், அதனால் உங்களுக்கு வந்து அந்த விதையை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து ஒவ்வொரு தடையும் வாங்கும்போது அந்த விதை விற்கிறவங்களுக்கு லாபம்தான், நஷ்டமே வராது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி திட்டமிட்டு தான் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட விதை ஏற்றிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே லாபம்தான். நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் விளையிற உணவுப் பொருள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் விளைவிக்கும்போது கொஞ்சம் செலவாகும், முதல்ல அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது செலவும் அதிகமாக தெரியாது, அந்த விளைச்சல் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அந்த கூடுதலாக கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். நான் 3 வருஷமாக எந்த ஒரு ரசாயனமான மாத்திரையோ அல்லது ஊசி அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பயன்படுத்தலை. இயற்கை முறையில் தான் நான் சரி பண்ணிக்கிறேன். மூலிகை தழையை வச்சு எனக்கு காய்ச்சல் வந்தாலும் இருமல் வந்தாலும் அந்த மாதிரி நான் சரி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இயற்கை உணவு தான் நான் இப்போ சாப்பிட்டுங்கிறேன், எனக்கு அந்த டென்ஷனு அதிகமாக வராது, அதிகமாக நான் அது எடுத்துக்கிட்டு கிடையாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி அந்த இயற்கை உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் குறையும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு மாட்டு வண்டியின் ஒரு சோக கதை நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.